Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் சாய் வி கிரி சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, சாய் வி கிரி சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம தமிழ் மொழியில் பெங்களூரை சுற்றி பார்ப்போம். கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன், கிருஷ்ணராஜாபுரம். இது நம்ம சென்னையிலேருந்து உள்ள என்ட்ரா ஆகும்போது ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டு. பெங்களூரில் மூணு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. ஒன்று யஸ்வந்த்பூர், ரெண்டாவது கண்டோன்மெண்ட், மூணாவது வந்து கேஆர்புரம். நார்த் சைடு போகிறதாந்தான் முக்கால்வாசி யஸ்வந்த்பூரில் தாங்க ட்ரெயின் நிறைய போகுது. யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுங்க. சிட்டி உள்ளே போகிறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட், ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டபன்ஸ். இதுதான் கண்டோன்மெண்ட் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து சிட்டி உள்ள எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு பஸ் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன். பெங்களூர் பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேர் தமிழ் பேசுகிறாங்க, அதனால் நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் எதை வேணால் கேட்கலாம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அதை என்க்வரி இல்லை போய் விசாரிச்சுட்டு நீங்கள் ஓம் சாய் நமோ நமஹ, சத்குரு சாய் நமோ நமஹ, சமர்த்த சாய் நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாய் நமோ நமஹ. ரயில்வே ஸ்டேஷன் கண்டோன்மெண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சப்வே ஒன்று இருக்கு. அது உள்ளே வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன். Thank you.
பெங்களூரில் பார்க்க வேண்டிய இடம்லாம் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஏரியாலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.